என் பேர் விஷ்ணு. நான் படித்தது பிஇ ட்ரிபிள் இ இன்ஜினியரிங். நான் படித்து முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது. நான் ஏறாத கம்பெனி இல்லை, எடுக்காத ரிசியூம் இல்லை, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. ஆனால் எனக்கு என்ன தான் வேலை கிடைக்கலனாலும் என்கிட்ட ரெண்டே ரெண்டு குறையே குறையாது. ஒன்று என் கோபமும், ஒன்று என் நம்பிக்கையும். அதை வச்சுட்டு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆகுதுப்பா, எங்கேயாச்சும் வேலை தேடி போகலாம்ல? நானும் பார்த்தமா இருக்கேன், எங்க கிடைக்குது? அதுக்கு இல்லைப்பா, அக்கம் பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லு. வேலை கச்சா போக மாட்டேனா? இன்ஜினியர் நல்ல ஆகமாக பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணுறது? வேலை கச்சா கன்ஃபார்மாக போகுமா? வாமாமே வாமா. என்ன மச்சான், எங்க போய் தாங்குறீங்க? இல்லைடா மாமா, விஜய் ஷாம்கெலாம் வேலை கிடச்சிச்சுடா, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்களும் ட்ரை பண்ணிங்களா? என்னாச்சு? நானும் பார்த்துதான்டா இருக்கேன், ஒன்றும் செட் ஆகல. விடாமல் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக கிடைக்கும். ம், சரி மச்சான், வரேன். அம்மா ரேஷன் கடைக்கு விட்டாங்க, போயிட்டுறேன். நம்ம தங்கச்சி எப்படி இருக்க? பர்மாப்பூரில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரா? எத்தனை நாளைக்கு தான் அம்மா காசுலேயே சாப்பிட போகிற? பாவம், அப்பா இல்லாத புள்ள. சொல்லுங்க சார். ஹாய் விஷ்ணு. ம், நான் இந்த மாதிரி ஜாப் வேகன்சி இருக்குப்பா, ட்ரை பண்ணுறியா? நான் போகிறேன் சார், நான் கன்ஃபார்மாக போகிறேன், போகிறேன் சார். மே ஐ கம் இன் சார்? ஆ, யா, கம் இன். தேங்க்யூ, ப்ளீஸ் சிட். ஓகே, டெல் மீ யுவர் செல்ஃப். பிஇ ட்ரிபிள் இ சார், அதர் குவாலிஃபிகேஷன்லாம் ஃபைலில் இருக்கு. எல்லாமே பெட்டராக தான் இருக்கு, பட் என்ன சார், எங்கேயும் வேலை இல்லையா? சி விஷ்ணு, திஸ் இஸ் நாட் யுவர் என் பாயிண்ட். இப்போதைக்கு உங்களை ஹோல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக திரும்ப ரெக்யூர்மெண்ட் போகும்போது கால் பேக் பண்ணுங்க. பரவாயில்ல சார், நான் நிறைய பார்த்தேன், இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. ஓகே சார், தேங்க்ஸ். ஒருத்தங்கிட்ட என்ன தான் திறமை இருந்தாலும் அவன் தகுதியை தீர்மானிக்க போகிறது அவங்ககிட்ட இருக்க பணமும் அவனுக்கு கிடைக்கிற சிபாரிசும் தான். ஆனால் அது ரெண்டும் என்கிட்ட இல்லை. என் திறமைக்கான இடம் என்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் என்னோட இந்த பயணம் போய்கிட்டு தான் இருக்கும்.